5 கோடியே 88 லட்சம் ரூபாய் சம்பளம். அழகிய தீவில் வேலை. என்ன வேலை? 1.5 லட்சம் பவுண்ட் சம்பளத்துடன் ஸ்கோட்லாந்தின் அழகிய தீவுகளில் வேலை பார்க்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் என்ன செய்வீர்கள்? உங்க பதில கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு செய்யுங்க. இங்கு எவ்வாறு என்ன வேலை? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த தீவுகளுக்கு குடும்பத்தோட இடம்பெயர்வதற்கான செலவையும் அந்த நாட்டு அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ளுதாம். அது மட்டும் இல்லாம தேர்ந்தெடுக்கப்படும் ஊழியர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்புடன் இடம்பெயர்வதற்கான செலவுகளையும் ஏற்றுக்கொள்கின்றதாம் அந்த நாட்டு அரசாங்கம். வீட்டு வாடகை, பயண செலவுகள் அதில் உள்ளடங்குவதாக கூட உள்ளூர் அதிகாரிகள் சொல்றாங்க. வெல்கம் டு தி கேலக்ஸி. இந்த தீவுகளில் வேலை எளிதாக கிடைத்து விடாது. இங்கு வேலை செய்ய விரும்புபவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆளுமையும் திறமையும் பொறுப்புணர்வும் இருக்க வேண்டும். ஆம், அப்படி ஒரு வேலை அங்குள்ளது. ஸ்கோட்லாந்தின் மேற்கு கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள ஹெபிரிட்ஸ் தீவு கூட்டத்தின் ஒரு பகுதியான ஹுயிஸ்ட் பென்பக்யூலா தீவுகளில் பணிபுரிய விரும்பும் வைத்தியர்களுக்கு இந்த சம்பளம் வழங்கப்படுவதாக கூறப்படுகின்றது. இந்த தீவுகளுக்கு அருகில் உள்ள ரம் என்ற மற்றொரு தீவில் தங்கள் குழந்தைகளுக்கு பாடம் கற்பித்து தருவதற்கு ஆசிரியர்கள் வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கு பணியாற்ற விரும்பும் ஆசிரியர்களுக்கு 2 கோடியே 62 லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. சரி, இவ்வளவு சம்பளம் ஏன்? ஸ்கோட்லாந்தின் தொலைதூர கிராமங்கள், தீவுகளில் புதிய வைத்தியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பிற பணிகளுக்கான ஆட்கள் பற்றாக்குறையை நிவர்த்திப்பதற்கு அதிக சம்பளம் வழங்கி மக்களை கவர்ந்திழுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாம். இங்குள்ள உள்ளூர் மக்களை பொறுத்தவரை இவை வெறும் வேலைகள் அல்ல. ஸ்கோட்லாந்தின் தீவுகளில் புதிய மக்களை குடியமர்த்துவதற்கும் தங்களுக்கான அடிப்படை சேவைகளை பெறுவதற்கும் ஒரு வாய்ப்பாகவே இது பார்க்கப்படுகின்றது. இங்கு வாழ யாராவது குடும்பத்துடன் வருவார்கள் என தாம் தொடர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக மேற்கு தீவுகளின் தேசிய சுகாதார அமைப்பின் தலைமை நிர்வாகி கோட்டன் ஜேமிசன் கூறுகின்றார். இங்கு வருகை தரும் தொழில்முறை வல்லுநர்களுக்கு மட்டுமல்லாது அவர்களின் இணையர்களுக்கும் சிறப்பான வேலை வாய்ப்புகளை வழங்க முயற்சித்து வருவதாகவும் கூறுகின்றார் ஜேமிசன். இது போன்ற ஒரு தொலைதூர தீவிற்கு வருகை தந்து இங்குள்ள மக்களுடன் இணைந்து வாழவும் வேலை செய்யவும் எல்லோரும் விரும்புவதில்லை என்றாலும் அதிகப்படியான சம்பளத்தை யார்தான் வேண்டாம் என கூறுவார்கள். ஒயிஸ்ட் மற்றும் பென்பக்யூலா போன்ற இடங்கள் உலகின் வேறு பகுதியில் இருப்பது போன்ற உணர்வை தரலாம். இந்த வேலைக்கு சிலர் முன்வந்துள்ளதாகவும் பேரவை தெரிவித்துள்ளது. இருப்பினும் நேர்காணல் செயல்முறைகள் இன்னும் முடியவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது.